ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜபீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஃபோன் பார்க்குறதுனாலையும் இல்லை சரியான தூக்கம் இல்லாதனாலையும் ஐஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த டார்க் சர்க்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான ஹோம் ரெமிடிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த க்யூர் பண்ணிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஜூஸாவோ இல்லை வந்து ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம டெய்லி நைட்டு வந்து கண்ணு கீழே அப்ளை பண்ணிவிட்டு வரணும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 வீக் கிட்ட இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நார்மலான வாட்டரில் மார்னிங் எழுந்திரிச்சோடனே வாஷ் பண்ணிட்டு வரப்போ இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்றாலும் நம்மளுக்கு வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்க்கலாம். கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காயும் கேரட்டும் தான். இதை வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் ஐயில் வச்சுட்டு வரலாம். அதாவது வெள்ளரிக்காயை சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி டெய்லி நைட்டோ இல்லை மார்னிங்கோ உங்களுக்கு எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் வந்து ஐயில் வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து க்யூர் ஆயிரும். கேரட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து நம்ம ஃபுட்டில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கண் பார்வைக்கு வந்து கண் பார்வை குறைவிடா இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வைக்கிறப்ப டார்க் சர்க்கிள்ஸையும் ரிமூவ் பண்ணும். கேரட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைமில் வந்து ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த மாதிரி கண்ணில் வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள், சரியாயிரும். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட டொமேட்டோ, நமக்கு வந்து டொமேட்டோ வந்து ஈஸியாக எல்லா வீட்லேயும் எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி டொமேட்டோ இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. டொமேட்டோ மட்டும் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை டொமேட்டோ கூட நம்ம லெமனையும் எடுத்துகிட்டு டொமேட்டோ ஜூஸையும் லெமன் ஜூஸையும் சேர்த்து நம்ம வந்து ஐயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes கிட்ட வந்து அதை அப்படியே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூலிங் வாட்டரில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரப்போ அந்த ஐக்கு கீழே கருவளையும் ப்ராப்ளம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் ஆயில் எண்ணெய் வந்து தெரியும். இது அதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றின வீடியோ வந்து டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், பார்த்துங்க, செக் பண்ணி பாருங்கள். பாதாம் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு நம்ம கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் அப்படியே நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு நார்மலான வாட்டரில் வந்து நீங்கள் தொடர்ந்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து என்னென்ன மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வாஷ் பண்ணிவிட்டு வர்றப்போ அதாவது டெய்லி நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிவிட்டு வரப்போ ஒரு 1 weekலேயே வந்து உங்களுக்கு டார்க் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் க்யூர் ஆயிரும். அடுத்த முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஓவர் டைம் வந்து அதிகமாக வந்து முடித்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பேர் வேலை பார்க்குறதுனாலையும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய டைம் வந்து அதிகமாக நைட் டைம் வந்து தூங்குறதில்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா வந்து தூங்குறது மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐக்கு வந்து நல்லா வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்டு நம்ம வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியானதும் வீட்டில் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் வந்து நான் அந்த டிப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்ணு கீழே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம ஃபேஸவே வந்து ரொம்ப டல்லாக காமிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கண்ணு தான் ரொம்ப முக்கியமான பார்ட் ஃபேஸ்லேயும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொருத்தர வீடியோஸ் போடுறப்பையும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து வரும்.